Hi, Assalamu alaikum. Welcome to SAMMU'S kitchen. Now we are going to do crab roast restaurant style. Now we are going to do the video. First time you are going to subscribe and press bell button. Click on the 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 button. Click on நண்டு வெங்காயம் மல்லி இலை பச்சை மிளகாய் தக்காளி தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கறி மசாலா இதை இத்தனையும் வச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருவோம்மா ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் செய்யலாமா வாங்க எப்படிங்கிறத ஸ்கிப் பண்ண பார்க்கலாம் இப்போ நம்ம நண்டை மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கணுமா கிராப் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கணும் அப்போ தான் ரோஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு பெரிய பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கறி மசாலா அரை டீஸ்பூன் சால்ட் அரை ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் மல்லி இலை இது இத்தனையும் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கோமா இப்போ இந்த பேஸ்டில் நம்ம சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கிற இந்த கிராப்பை நல்லா பெரட்டி ஒரு 15 நிமிஷத்தில் 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டுமா இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சுமா ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும் நம்ம மூடி வைப்போம் அதுக்கு பிறகு நம்ம ரோஸ்ட் செய்யலாமா இப்போ நம்ம நண்டை மேரினேட் பண்ணி வச்சாச்சுமா அதுக்கு பிறகு நம்ம இந்த வெங்காயத்தெல்லாம் அரைச்சி எடுத்துக்கணுமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கோமா நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோக்கு தகுந்தமாக நம்ம ஆனியனும் தக்காளியும் ரெடி பண்ணிக்கணுமா இப்போ நம்ம ஆனியனை பேஸ்ட்டாக அரைச்சாச்சுமா நம்ம இதை பவுலில் மாற்றிக்குவோம்மா இப்போ நம்ம தக்காளியும் பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சுமா அதையும் நம்ம பவுலில் மாற்றிக்குவோம்மா இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டோமா இப்போ நம்ம ரோஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாமா இப்போ ஒரு கனமான கடாய் அடுப்பில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குவோமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரோஸ்ட் செய்யறதுக்கு கொஞ்சம் ஆயில் கூட தான் வேணும் அடுப்பை நம்ம ஹையில் வச்சுக்குவோம் ரெண்டு பேலீஃப் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை இது நல்லா சூடு ஏறிக்கட்டுமா கருவேப்பிலை போட்டுக்குவோமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த ஆனியனை இதில் போட்டு நல்லா
பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுக்கணுமா. அடுப்பு நல்லா ஹையில் வச்சு நம்ம பண்ணுவோம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குவோமா, ஆனியன் சீக்கிரமே உங்களுக்கு வதங்கிடும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சுமா, இப்போ மிளகாய் பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பேஸ்ட்டு போட்டுக்குவோமா. மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோ, நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கால் ஸ்பூன் கறி மசாலா, இத்தனை போட்டு நம்ம இந்த ஆயிலே தாம தண்ணி ஊற்றாமல் நமக்கு இதிலேயே தான் இந்த மசாலாவை நம்ம பரட்டி கொண்டு வரணும். இப்போ ஆனியன் பச்சை வடை போயிடுச்சுமா, இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளியை அங்கே ஊற்றிடுவோம். இதுவும் நமக்கு பச்சை வடை போகணும். இப்போ நம்ம 5 நிமிஷம் இதை மூடி வைப்போமா. இப்போ நம்ம 1.5 ஸ்பூன் தயிர் போட்டுக்குவோமா, மல்லி இலையும் போட்டுக்குவோமா. உப்பு மாத்திரம் நம்ம தேவையான அளவு போட்டுக்கணுமா. இப்போ நம்ம இதை மூடி ஒரு 5 நிமிஷம் வைப்போம்மா. இப்போ நம்ம 5 நிமிஷம் மூடி வச்சு மசாலா கொதிச்சிக்கிட்டு இருக்குமா. வெங்காயம் தக்காளி தயிர் எல்லாம் போட்டு மசாலா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச இந்த நண்டு இதில் போட்டுடணுமா. இப்போ நம்ம அதுக்குள்ளேயே நம்ம தண்ணி விடாமல் இதிலையே பிறண்டு வரணுமா. இந்த கிராப் ரோஸ்ட் வந்து சப்பாத்தி புரோட்டாக்கெல்லாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நண்டு மசாலா, பெப்பர் மசாலா, நண்டு ஃப்ரே, செட்டிநாட்டு நண்டு எல்லாமும் போட்டிருக்குறோம்மா. வேணுங்கிறவங்க நீங்கள் லிங்கில் பார்த்துக்கலாம்மா. இப்போ நம்ம இதை மூடி வைப்போம்மா. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை கிண்டி விடணுமா. இப்போ நல்லா மூடி வச்சு நம்ம 10 நிமிஷம் அடுப்பில் வச்சதில் கிரேவி நல்லா செட் ஆகிருக்குமா. நம்ம தண்ணியே ஊற்றலை, எல்லாமும் வெங்காயத்தில் உள்ள தண்ணி, தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாமும் மசாலாவில் உள்ளது தான்மா. இப்போ நம்ம இன்னொரு 10 நிமிஷம் வச்சுருந்து நமக்கு க்ரீம் ஊற்றணுமா. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுமா க்ராப் ரோஸ்ட்டு. ரொம்பவே எம்மியாகவும் டெலிசியஸாக இருக்குமா. இப்போ நம்ம இதில் க்ரீம் ஊற்றிக்குவோம்மா. இப்போ மல்லி இலையை நம்ம தூவிக்குவோம்.
நம்மமா ரோஸ்ட் வைக்கிறதுக்கு இந்த கிராம்பு வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணால் தான் இது மாதிரி நம்ம பண்ணலாமா. இப்போ நம்ம கிராம்பு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்ச நேரத்தில் பவுலில் மாற்றிடுவோம்மா. எம்மியான கிராப் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுமா. இப்போ இந்த வீடியோ செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.